வணக்கம். நாம இப்போ பார்க்க இருக்கிற படம் இக் திரையரங்குகளில் ஓடிட்டுருக்கு. இந்த படத்தினுடைய யூஎஸ்பி அப்படின்னு சொன்னால் பாபு தமிழ் இயக்கம். அவர் யாருன்னு கேட்குறீங்களா? ஜிவி அப்படின்னு ஒரு நல்ல ஒரு தரமான படத்தில் ரைட்டராக இருந்தவர். ஸோ நிச்சயமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நிச்சயமாக வந்து ஒரு கண்டென்ட் இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருவான்ற நம்பிக்கை தரக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் அமையுது. இந்த படத்தில் கதாநாயகன் புதுமுகம் யோகேஷ் அப்படின்றவர் நடிச்சிருக்காரு. அனிகா அப்படின்றவங்க வந்து அனிகா விக்ரமன் கதாநாயகி. அஃப்கோர்ஸ் நம்ம ஜோக்கர் குரு சோமசுந்தரம் ஒரு முக்கிய கதாபாத்திரம். வைஜி மகேந்திரன், ஆடுகளம் நரேன் அப்படின்னு நல்ல பரிச்சயமான சில ஸ்டார் காஸ்டோட இந்த படம் தொடங்குது. இந்த படத்தை வந்து தர்மராஜ் ஃபிலிம்ஸ் இயக்கியிருக்காங்க. இந்த படம் ரொம்ப சிம்பிள், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு உளவியல் சார்ந்த கதை, ஒரு இல்யூஷன் சார்ந்த ஒரு ஃபேண்டசி சப்ஜெக்ட். ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா உடனே வந்து எக்கச்சக்கமாக ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு ஆக்டிவிட்டி வருமா நினச்சிங்கன்னா நிச்சயமாக இல்லை. இந்த படத்தின் கதாநாயகன் ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர், லீக் போட்டிகளில் தமிழ்நாடுக்காக ஆடி இந்தியாவே அவரை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய பேர் கொண்ட ஒரு பிளேயர். அவர் போட்டி ஆரம்பித்து அந்த களத்தில் இறங்கும்போது ஒரு மிக முக்கியமான போட்டியில் மிகப்பெரிய இன்ஜுரி, அதுக்கப்புறம் கரியர் வந்து ரொம்ப கஷ்டம், பிரேக் எடுக்கணும்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் படுக்கையில் இருக்கும்பொழுது அவர் சந்திக்கக்கூடிய விஷயங்கள், பல விஷயங்கள் தானாக நடக்குது. ஒரு கொலையை பார்ப்பது போல் அவருக்கு தோன்றுகிறது, அந்த கொலை சார்ந்த விஷயங்கள், அதற்கப்புறம் அவர் சார்ந்த விஷயங்கள் பலது. எஸ்காட் கேர்ள் அப்படின்னு சொல்லக்கூடிய போட்டிகளில் கைப்பிடிச்சு வரக்கூடிய ஒரு குழந்தை இருக்கும் ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கெலாம், அந்த குழந்தைக்கும் இவருக்குமான ஒரு விதமான ஒரு பார்வை இருக்குது. இவர் ஃபுட்பால் பட்டு ஒரு புறா இறந்துருக்குன்னு சொல்கிறாங்க, அப்போது குழந்தை புறா இறக்க தாய் புறா கதறுது, அந்த மாதிரி காட்சி தொடர்ந்து இவர் ஓடிக்கிட்டு இருக்கு. சைக்கியாட்ரிஸ்டை பார்க்குறாரு. இந்த நிலையில தான் அவரை பார்த்துக்கிறதுக்காக அவங்க அப்பா ஜெர்மனிலேருந்து அமைச்சவர் தான் குரு சோமசுந்தரம். அவரோட கேரக்டரும் ஒரு சின்ன கிரே ஷேடோடையே காட்டுறாங்க. அவருக்கும் இவருக்குமான என்கவுண்டர், அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் பலவித அட்வைஸ் எல்லாமும் சொல்கிறாருன்னு இப்படியே கதை நகர்ந்துக்கிட்டே இருக்கு. ஒரு வழியாக செகண்ட் ஹாஃபில் வரும்பொழுது என்ன தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, செகண்ட் ஹாஃபில் படப்படப்படப்படப்படப்படும் கேட்டை திறந்து விட்டு அப்படியே அந்த தண்ணி ஓடுற மாதிரி பல விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. திடீர்னு இவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வருது, வயசாகிறாரு, கடைசியில் பார்த்தா இவர் யார், இவருக்கும் வைஜி மகேந்திரன் வந்து அவ்வளோ தூரம் பேசக்கூடிய ஒரு ஃபேண்டசி இல்யூஷனாக பேசக்கூடிய அந்த வைஜி மகேந்திரனுக்கும் இவருக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன, குரு சோமசுந்தரம் ஏன் இங்கே சுற்றுறாரு, இவர் வாழ்க்கையில் மறுபடியும் அந்த புறா ஏன் வந்துட்டு போகுது, ஏன் அந்த ஒரு கொலையை பார்த்தாரு, அந்த கொலைக்கான காரணம் என்ன, அதை கண்டுபிடிக்க வந்த இன்ஸ்பெக்டரான ஆடுகளம் நரேனும் இவருக்கும் நடக்கக்கூடிய அந்த சம்பாஷணைகள், இப்படி பல விஷயங்கள்லாம் நகர்ந்து சுற்றி இறுதியில் ஒரு இடத்துல அந்த நாட் எல்லாமே அன்நாட் பண்ணுறாங்க. படம் இறுதியில் ஆல்ஸ் வெல் தட் என்ஸ் வெல்ற மாதிரி முடியுது. ஒரு ஓப்பன் எண்டடாக விட்டுடுக்காங்க படத்தை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பொறுத்த மட்டும் ரைட்டிங் தான், கண்டென்ட் தான் கீ. தமிழ் சினிமாவில் நம்ம இந்த மாதிரி ஹெவியான சப்ஜெக்ட்ஸ் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர், பிகாஸ் மல்டி லேயர்ஸ் இருக்குது. அதில் அதை சொல்ல வந்த விதத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது, ஆடியன்ஸ்க்கு டக்குன்னு புரிஞ்சுக்க முடியுமா செகண்ட் ஹாஃப்னா? ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் ஒரு வித்தியாசமான முயற்சி, ஒரு சீரியஸான சப்ஜெக்ட், ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒரு டைம் மிஷின், அதுக்கப்புறமா தனக்கு நடக்கக்கூடிய ஃபேண்டசி இல்யூஷன் கான்செப்ட், இப்படி பல விஷயங்களை தைரியமாக ஒரு கமர்ஷியல் சினிமான்னு சொல்லி ஒரு அந்த ஃபார்மேட்டில் பேச ட்ரை பண்ணியிருக்கிறதுக்காகவே நிச்சயமாக பாபு தமிழ் அவர்களை பாராட்டணும். யோகேஷ் அஃப்கோர்ஸ் ஹேண்ட்ஸம் லுக்கிங் அண்ட் டால், ஹெஃப்டி ஃபிசிக்கெல்லாம் வச்சிருக்காரு. ஹி சூட்ஸ் த ரோல் வெரி வெல். அண்ட் அனிகா கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் குரு சோமசுந்தரம் அந்த கேரக்டர் ஷேட் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு, நமக்கே அவர் மேலே கோவம் வர மாதிரி பல இடங்கள் அந்த கேரக்டர் ஷேட்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு போகிறார். அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரெடிக்டபிள் ரோல் வைஜி வந்து வைஜி மகேந்திரம், பட் சட்டில் அவர் கிடைக்கக்கூடிய அந்த காட்சிகளில் நான் வைஜி மகேந்திரன், என்னால் இந்த ரோலை பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை அழகாக பண்ணிட்டு போகிறாரு. அஃப்கோர்ஸ் ஆடுகள் மாதிரி இந்த மாதிரி ரோலை நம்ம நிறையா பார்த்துருக்கோம், ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர், சேர்ந்து பேசுகிற சம்பாஷணைகள்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம், அது ஆடுகள் மாதிரி. ஸோ லிமிட்டட் கேரக்டர்ஸ், லிமிட்டட் சீன்ஸ் அண்ட் லிமிட்டட் ஸ்கோப்பை வச்சுக்கிட்டு ஒரு ஹெஃப்டியான கதையை சுமந்து கிட்டத்தட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்காரு பாபு தமிழ்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள், புதிய விஷயங்களை பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு நிச்சயமாக வந்து ஏமாத்தாது இக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு இக்கு வச்சு பேசுகிறாம்பா எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி இந்த படத்தில் பல இக்குகள் இருக்குது. உன்னிப்பாக உட்கார்ந்து படத்தை பார்க்குறவங்களுக்கு அது புரியலாம், பட் ஒரு ஜனரஞ்சக ஆடியன்ஸ், கமர்ஷியல் சினிமா, பாட்டு, நாலு ஃபைட்டு, மூணு குத்து சாங்குன்னு எதிர்பார்ப்பவங்களுக்கான படம் இல்லை இது. இது வேறு ஒரு ப்ரிமைஸ், வேறு ஒரு கட்டம், வேறு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இது சக்ஸஸ்ஸானால் இந்த மாதிரி படங்கள் அதிகம் வரலாம். நம்ம மேலை நாடுகளில் சில மாதிரி இந்த மாதிரியான படங்கள் அப்போ இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா பார்த்துருக்கோம். புது முயற்சி, புது முயற்சிக்காகவே பாபு தமிழர்களை வாழ்த்துவோம். படம் திரையரங்குகளில் இக். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.